ப்ராங்க் பண்ணுவோம் போய் யாருக்காவது, பண்ணலாம் ப்ரோ. யாருக்கு பண்ணலாம்? இப்போ கைதி டீம்லேருந்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். கிஷோரோ லல்லு யார் நீங்கள் சொல்கிறீங்களோ பண்ணலாம். ரெண்டு பேருக்கு அடிக்கிறேன், எவன் அடிக்கிறானோ அவனுங்களை வச்சுக்கலாமா? ஆ இல்லை, அந்த பொண்ணு கிடைச்சாலும் இன்னும். ஓ தீப்தியா? ஆ ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தீப்தி எங்கே இருக்க? நான் இங்கே ஊரில் இருக்கேன். வச்சுவாய் தீப்தி, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப். என் கீ வீட்டுக்கு கீழே நெய்பரா ஒருத்தங்க ரீசெண்டாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க பையன் வந்துட்டு 11th 12th படிக்கிறான். அவன் கைதி வந்துட்டு அவங்க நேத்தி தான் பார்த்துருக்காங்க. அந்த பையன் வந்துட்டு உன்னோட இன்ஸ்டா ஃபாலோவரா, காலையில் 7 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்பி விட்டு வந்துட்டு எல்லாம் போஸ்டிங் காமிச்சிட்ருக்கான். எனக்கு பிடிக்கும், ஒரு வாட்டி அவங்கக்கிட்ட பேசணுன்னா நான் காலையில் நீ ஏஞ்சிருக்க மாட்டேன்ட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் அவன்கிட்ட பேச முடியுமா? தீப்தி அவன் ஏதாவது கொஞ்சம் லூஸ் தனமாக நான் பச்சை குத்திக்கிறேன், ஏதாவது பேசுவான், தயவு செஞ்சு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. என் காலையில் 7 மணிக்கு எழுந்து என்ன சாவடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நீ இதுக்கேன்ட்டு என்கிட்ட வந்துட்டு தீப்தி ஒன்று தீப்தி ஒன்று நான் எனக்கு கடையாக வச்சுருக்கேன், ஒரு செகண்ட் இரு, கொஞ்சம் பார்த்து பேசுனேன் தம்பி. ஹலோ ஹலோ, நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் வேறு லெவலில் பண்ணியிருந்தீங்க படத்தில். நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது பிளாக் ஷிப்லேயும் நான் உங்களோட வீடியோலாம் நிறையா பார்த்துருந்தேன். நான் இப்போ தான் வந்து சுட சுட பச்சையெல்லாம் குத்திட்டு வந்தேன். ஹலோ ஹலோ ஹலோ, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர் வந்து? ஆ, என் பேர் விமலுங்க. சூப்பர் சூப்பர். நீங்கள் கண்டிப்பாக உங்களை நான் பார்க்கணுங்க. அதான் அண்ணாட்ட இப்போ தான் பேசினேன், அம்மாட்ட ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருந்தேன். அண்ணா உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதான் கூப்பிட்டாரு. நீங்கள் எங்கே இருக்கீங்க, பார்க்கலாமா? நான் ஊரில் இருக்கேன், நான் சென்னை வந்தேனே கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க, அண்ணா வீட்டுக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நிறைய படங்கள்லாம் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே. அதான் அண்ணாட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் இப்போ பச்சை குத்திருக்கேன், அண்ணா ஃபோட்டோ எடுத்திருக்காரு, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவார், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்க எப்போ வருவீங்க? அப்படிங்களா? சரி, கண்டிப்பா வரணும் நீங்க. ஆனா சரிங்களா? தீப்தி, இதெல்லாம் சிட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆறுது? இவன் வேற காலையிலேருந்து வந்து, நீ காலையிலேருந்து வந்துட்டு என்ன சாவச்சிட்டான்ப்பா. ஐயோ சாமி, கல்யாணம் பண்ணிப்பாங்களா இல்லையா பண்ணிப்பாங்களான்னு 7 மணிக்கு நான் கேட்குற இதுவாக இது. காலைல 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தேன். கல்யாணம் பண்ணிப்பாங்களா, இது பண்ணிப்பாங்களான்னு எப்பா நான் பேசாமல் லல்லு நம்பர் கொடுத்து விட்டுலான்னு நினச்சேன். எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. அதான் சிட்டு சிட்டு, சாரி. அதான் தீப்தி வந்தேன்னா கொஞ்சம் வா, இவனை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போ தீப்தி. இன்னும் எவ்வளோ நாள் பார்க்கணும்னு எனக்கு தெரில. சென்னை வந்தோன்னா தயவு செஞ்சு வீட்டுக்கு வா, அந்த பையனை மட்டும் கொஞ்சம் மீட் பண்ணு. இல்லைன்னா பாவம், அவர் என்ன என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார் அவரு. ஓகே ஓகே, அது இது அந்த டெம்பரவரி 1 வீக் இது. அந்த ஸ்டிக் இல்லம்மா, ஓ இதெல்லாம் இது நீ அவன்கிட்ட சொல்லாத. அவன் பாட்டு நிஜமால குத்தின்னு வந்துட்டு நமக்கு இதாக இடப்போகுது. நானும் அவன்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஒரிஜினலாக இருந்தேன் இல்லை 1 வீக்னா, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் மறுபடியும் குத்திக்கிறேன். நான் அதை எடுத்து அனுப்புகிறேன் உனக்கு. என்னம்மா எனக்கு சத்தியமா தெரியலம்மா. இதில் என்னன்னா தீப்தி, என்னன்னா கொடுமைனா, உனக்கு மட்டும்தான் பிராங்க் பண்ண தெரியும்னு தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கும் தெரியும்ல. அதான் ஏதோ வீ டாக்கீஸ்ல ஒரு ஷோக்கு வந்திருந்தேன், அதான் கால் பண்ணேன். தெரியும் எது, எப்படி தெரியும்? நான் செட்டில் பிராங்க் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியாது. என்னம்மா நீ, ஏதோ ஒரே ஒரு செகண்ட் இருமா.
ஒரு செகண்ட்மா. ஆ ஹலோ, பச்சை குத்துற கடை லீவ் விட்டாங்க, அதனால குத்தலைங்க. கடை வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். ஸோ தேங்க்யூ. ஓகேங்க, பை தீப்தி. பை பை பை. ஆக்சுவலாக அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கல ஏமாத்துறேங்க, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, செட்டிலையும் நிறையா ப்ராங்க்லாம் பண்ணீங்கன்ட்டு. ஆமாம் ஆமாம், அதை நிறையா பண்ணிட்டு இருப்பேன் ப்ரோ. ஆக்சுவலாக கிஷோர் ஆக்சுவலாக காமெடி நிறையா பண்ணிட்டு இருப்பான். சும்மா போயிட்டு அவன்ட்டு ஏதாவது கொளுத்தி விட்டு ஒரு 10 நிமிஷம் அவனை அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீரியஸ் ஆகிட்டு வருவான். ஏமாச்சா என்னாச்சு அப்படிமா, சும்மா தான்டா இது பண்ண ஒரு ஃபன்னாக இருக்கும்ல, நடுவில் கொஞ்சம் ஒர்க் இருக்காது, இப்படி சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ எல்லாரையும் கொஞ்சம் ஒரு வாட்டி ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தீப்தி என்ன பண்ணிட்டாங்க, கிஷோர் தலையில் சூடு வச்சுட்டாங்க. நான் தான் சூடு வச்சு காட்டுனேன், உண்மையாலுமே நடு மண்டையில் வச்சுட்டாங்க. நல்ல வேலை ப்ரோ, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். லேட்டாக சொல்கிறீங்க, கண்டிப்பாக நிறையா முடி நிறையா தாடி இருக்குது. சரி ஓகே ப்ரோ, இப்போது நம்ம அர்ஜுன் தாஸ் அவர்களும் வந்து உங்களோட போர்ஷனில் வந்து ஒரு இடத்துல ஆட் ஆவார். ஸோ அவரோட வாய்ஸ் வந்து உண்மையிலுமே அவரோட வாய்ஸே அப்படிதாங்கிறது ரீசெண்டாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். செட்டிலெல்லாம் எப்படிங்க, அவர் ஜாலி டைப்போ இல்லை அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வரப்போ அப்படிதான்? ரொம்ப நல்ல டைப்புங்க அவன். அவன் ஆக்சுவலாக அங்கே ஷூட் போகிறதுக்கு ஒரு 1 மந்த் பிஃபோர் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே மீட் பண்ணோம். அப்போ தான் லோகேஷ் நான் இவன் தான் அந்த இவர் தான் அந்த ரோல் பண்ணுறாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே ஜெல் ஆகிட்டோம் எல்லாம். ஏன்னா கொஞ்சம் ஃபைட்டு போடும்போது மட்டும் அர்ஜுன் சொல்லுவான், மச்சான் பிடிக்காத மச்சானால தள்ள முடியல, கொஞ்சம் பல்காக இருந்த டைமு. அவனுக்கும் வாய்ஸ்க்கும் ஆக்சுவலாக இது இருக்காது, பட் படத்தில் பார்க்கும்போது அவன் பர்ஃபார்மன்ஸுக்கு அது ஒரு ஆட் ஆன் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக அவரோட ஹேர் ஸ்டைலு பியர்டோட இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அவர் இப்படி தான் நினச்சோம், யாராவது டப் பண்ணியிருப்பாங்களோலாம் நினச்சிட்டோம். அப்புறம் தான் சமீபத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு ரொம்ப ஆசை ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லி நான் கேட்கணும்ட்டு. சொல்ல வச்சிடலாம் ப்ரோ, கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், சொல்லுவான்ட்டு பார்ப்போம் ப்ரோ. பிட்வீன் த ஷூட் வந்து இந்த இதெல்லாம் நடந்திருக்கும் பிஹைண்ட் த ஷூட்டில். ஆனால் வந்து ஆன் த கேமரா முன்னாடி வந்து அவர் கூட வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அவருக்கு ஒரு ஷார்ட்டே வந்து இருந்துச்சு. ஸோ அந்த இதெல்லாம் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு ப்ரோ? ப்ரோ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ஆன அப்போ தான் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் க்ரோ ஆன டைமு. ஸோ அது பண்ணும்போது நல்லா வரணுன்றது நல்லா வரணும், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் பாடியில் பெருசாக ஹர்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு எஃபர்ட் வேற போட்டு பண்ணணும். ஏன்னா அடிபட்டுருச்சுன்னா அடுத்த ஷாட் பண்ணோம், என்ன தான் அவன் சரியாகி வந்தாலும் நான் சரியாகி வந்தாலும் மென்டலி அது ஓடிக்கிட்டு இருக்கும், பற்றக்கூடாது பற்றக்கூடாதுன்ட்டு. ஸோ அவனை நான் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற ஷாட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் பாட்டிலாலெல்லாம். அப்போ ஆக்சுவலாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஏன்னா பட்டுச்சுன்னா என்ன தான் வேக்ஸாக இருந்தாலும் பயங்கரமா வலிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, அது கொஞ்சம் ஹெசிடென்ட்டா தான் இருந்துச்சு ப்ரோ பண்ணும்போது. ஓகே ப்ரோ, இப்போ படமானது முடிக்கும்போது நம்ம மெயின் வில்லனா ஜெயிலுக்குள்ள இருந்தார்ல, அவர் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு, அவன் பேர் டில்லின்னு சொல்லும்போது படத்தினுடைய டைட்டில் போட்டு அவர் கார்த்திக் சாரும் பாப்பாவும் போறதை வந்து காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்ட் டூ வருங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயாச்சு. ஸோ அந்த பார்ட் டூல உங்களோட ரோல் இதே மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா, இல்லை கதையே வேற மாதிரி இருக்குங்களா? ஆக்சுவலாக ஹரி சுத்தமன் சார் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார், உதயா பாட்டு போடும்போது வெளியில் வந்தோன்னா அவங்க ஒருத்தனையும் உயிரோட விடமாட்டேன்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ கண்டிப்பாக இது அளவுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன், சொல்லியிருக்கார் லொக்கேஷனை ரஃபாக. ஸோ கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக அந்த இது தேவிட உங்களுக்கு பல பேர் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்க தான் போகுது. இப்போது இன்னும் ஏதாவது படங்கள்லாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்களா ப்ரோ, ஆஃப்டர் கைதி இல்லை கைதிக்கு முன்னாடி? இல்லை ப்ரோ, கைதிக்கு முன்னாடி சைன் பண்ணது தெலுங்கு படம், அது இப்போ தான் 29th ரிலீஸ் ஆகுது. அதில் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேரக்டரு. ஓகே ப்ரோ, குருதி ஆட்டத்துலேயும் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரு. ஸோ தர்பார் கொஞ்சம் மிஸ் ஆச்சு, அதனால் கொஞ்சம் ரிக்ரெட் பண்ணுறேன். ஓகே, ஏதோ ஒரு காரணங்களால் மிஸ் ஆச்சு. குருதி ஆட்டம் வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க நிறைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க, குறிப்பாக செலக்டிவாக வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஏதாவது ஒரு எல்லாருமே சந்திக்கிற ஒரு விஷயம்தான், ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து அவமானப்படுத்துறது இல்லைனா வந்து நம்மளை ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்கறது, இந்த மாதிரி சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை தாண்டி தான் வந்து வந்திருக்காங்க. ஸ்ட்ரகிள்ங்கிறது இருக்கு கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்குள்ளார. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து இது பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? அது ஆக்சுவலாக அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ப்ரோ. அதை தாண்டாமல் வந்துட்டு ஒரு இடத்துக்கான ஒரு வேல்யூ
தெரியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் இருந்திருக்கிறோ அது ஆக்சுவலாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து. இன்ஃபேக்ட் எங்கேயுமே போதும் அப்புறமேலாம் கொஞ்சம் நிறையா இருந்திருக்கு ப்ரோ. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக கொஞ்சம் இல்லை, அப்போ தான் ஓகே நம்ம ஒரு ஸ்டெப்பு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கொஞ்சம் பெட்டராக போயிருக்கோம் போலன்றது தெரிஞ்சிச்சு. அந்த அசிங்கம்லாம் அந்த ஃப்ரைடே காலைல 11 மணிக்கு மறந்துடுவோம் ப்ரோ. அது ஒரு மோட்டிவேஷனாக தான் எடுத்துக்கணும் தவிர நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த இடத்துக்கு வரத்துக்கு நீங்களும் ஒரு கஷ்டப்பட்டுருப்பீங்க, எல்லாருமே ஒரு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்பயுமே வந்துட்டு ஒரு இதாக தான் எடுத்துப்பேன் தவிர, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்களே. சொந்தக்காரங்களே யாரும் சொல்லும் போது சினிமாவில் எதுவும் சொல்ல தானே ப்ரோ செய்வோம். தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய ஷோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.